ஸோ கைஸ் ஆரம்பிக்கலாமா? ஸோ இந்த மாதிரி ஒரு வீடியோக்கு தான் கைஸ் இந்த வருஷம் ஃபுல்லாக நான் வெயிட் பண்ணேன். ஸோ என்னடா சொல்கிறேன்னு கேட்கலாம் கைஸ். ஸோ நீங்களே அந்த தம்ப்நெயில பார்த்துருக்கலாம் கைஸ். ஸோ வணக்க மக்களே, நீங்கள் பார்த்துருங்க அந்த மல்டிபிள் ஸ்டெக்ட் ஆம்பளை எழுதிருக்கு நம்ம சேனல். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பக்கத்துக்கு அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே கைஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இன்றைக்கான வீடியோவில் நான் என்னோடய இது வரைக்கும் நான் என்னோடய வாழ்க்கை பூரா கலெக்ட் பண்ண பேப்ளேட்ஸோட கலெக்ஷனை தான் கைஸ் இன்றைக்கான வீடியோவில் நான் காமிக்க போகிறேன். எக்ஸாக்ட்லி கைஸ், ஸோ இன்றைக்கான வீடியோவில் என்னோடய 2023 பேப்ளேட் கலெக்ஷனை தான் கைஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஓகே கைஸ், இப்போ வீடியோக்குள்ளே வந்தாச்சு. ஸோ நீங்களே இந்த இன்ட்ரோவை பார்த்துருக்கலாம் கைஸ். ஸோ இன்றைக்கான வீடியோவில் என்னோடய கலெக்ஷனை தான் கைஸ் காமிக்க போகிறேன். ஸோ நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்லேயும் கேட்டிருந்தீங்க இந்த கலெக்ஷனை பற்றி. ஸோ பர்சனலாகவும் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கான வீடியோவில் என்னோடய 2023 பேப்ளேட் கலெக்ஷனை தான் கைஸ் காமிக்க போகிறேன். ஸோ 2023னா நம்ம கடைசியாக எப்போ இந்த கலெக்ஷன் வீடியோ போட்டோம்னா 2021 போட்டோம் கைஸ். கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சு கலெக்ஷன் வீடியோ போட்டு. ஸோ அப்போ வந்து என்கிட்ட அவ்வளோ பேசலாம் இல்லை கைஸ், அது வேறு விஷயம். ஸோ கிட்டத்தட்ட 2 வருஷம் கைஸ் யா கைஸ், 2 வருஷம், 2.5 வருஷம்னு கூட சொல்லலாம். ஏன்னா 2021 ஜூலையில் போட்டது அந்த கலெக்ஷன் வீடியோ. ஸோ 2 வருஷம் கழிச்சு ஐ எம் பேக் வித் அனதர் கலெக்ஷன் வீடியோ கைஸ். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சின்ன பையன் கூட. ஸோ என் வாய்ஸே அப்போ வித்தியாசமாக இருந்திருக்கும், ஆனால் இப்போ என் வாய்ஸ் கம்ப்ளீட்லி வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கைஸ். ஸோ அதில் மட்டும்தான் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இல்லை என் கலெக்ஷன்லேயும் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கைஸ். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் கலெக்ஷனை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் கைஸ். ஸோ ஃபஸ்ட்டு என்கிட்ட இருக்க லான்ச்சஸ் அண்ட் அக்சசரிஸை பார்த்துடலாம் கைஸ். ஸோ இங்கே என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ப்ரோட்டோடைப் லான்ச்சஸ்லாம் இருக்குது. ஸோ அதை நான் கலெக்ஷன்லேயே எடுத்துக்க மாட்டேன். ஸோ சும்மா தான் கைஸ் காமிக்கிறேன், ஏன்னா எல்லாத்தையும் காமிக்கணும்ல நம்ம பேர்லேயே சம்மந்தப்பட்டது. ஸோ அதனால் இதெல்லாம் ஓரமாக வச்சிடலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 லான்ச்சர் இருக்குது இந்த மாதிரி, ஆனால் அதில் யூஸ்லெஸ் லான்ச்சர் தான். ஸோ அடுத்து ஸோ நான் மெயினாக இப்போ யூஸ் பண்ணுறேன் என்னோடய லான்ச்சர் செட்டப் கைஸ். ஸோ ஒரு ரொம்பவே ஒரு மோசமான லான்ச்சர் செட்டப்னு சொல்லலாம். ஸோ நம்ம பேப்ளேட் பஸ்ட்லேயே இருக்க பெஸ்ட் லான்ச்சர் என்கிட்ட இருக்குது. ஸோ விச் இஸ் பேப்ளேட் பஸ் டிபி பேரிங் ஸ்ட்ரிங் லான்ச்சர். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேரிங் இருக்குது. ஸோ இதாங்க இஸ் பெஸ்ட் ஸ்ட்ரிங் லான்ச்சர் இன் எக்ஸிஸ்டன்ஸ். ஸோ இதுவும் இதிலே ப்ளூ கலரில் இன்னொன்று இருக்கும். ஸோ இதோட அன்பாக்சிங் சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதான் இப்போ நான் கரண்டாக வச்சிருக்க ஒரே நல்ல லான்ச்சர்னு கூட சொல்லலாம். ஸோ இதை இங்கே வச்சிடலாம். அண்ட் இங்கே வந்துட்டு ஐயோ ஏதோ உழுவுது கேஸ். இங்கே வந்துட்டு ஒரு சில எல்ஆர் லான்ச்சர்ஸ் இருக்குது கேஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்ஆர் லான்ச்சர், இது ஒரு எல்ஆர் லான்ச்சர். ஸோ இதெல்லாம் ரொம்பவே பழசு கேஸ். ஸோ 4 வருஷம் இருக்குது இதெல்லாம் வாங்கி. ஸோ நான் சின்ன வயசுலேருந்தே வேப்லேட் கலெக்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேஸ்ப்ரோ லான்ச்சர் கேஸ். ஸோ இதில் இந்த வருஷம் ரீசெண்டாக வாங்கினது. ஸோ இது வேஸ்ட்டு தான் இருந்தாலும். அண்ட் அதுக்கான ஒரு சில ரிப்கார்ட்ஸ் இருக்குது. அண்ட் இது ஒரு ரைட் லான்ச்சர் கேஸ். ஸோ அவ்வளோதாங்க கைஸ் என்கிட்ட இருக்க லான்ச்சர். என்னதான் ஒரு 7 வருஷமாக பேப்ளேட் கலெக்ட் பண்ணாலும் என்கிட்ட இருக்க லான்ச்சர்ஸ் அவ்வளோதான். ஸோ எனிவேஸ் கைஸ், ஸோ அடுத்து கம்மிங் டு த ஸ்டேடியம் கைஸ். ஸோ இதே என்னோடய ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லலாம். ஸோ ஸ்டேடியம், ஸோ இந்த ஸ்டேடியம் வந்து பார்த்திங்கன்னா டக்கரா டோமி ஸ்டாண்டர்ட் பேப்ளேட் பெஸ்ட் ஸ்டேடியம் கைஸ். ஸோ இது வாங்குறதுக்கே நான் ஒரு 3000 ரூபா செலவு பண்ணேன். ஸோ இதோட அன்பாக்சிங் வீடியோ நம்ம ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டிருப்போம் கைஸ். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது ஃப்ரேம்லேயே செட் ஆகாது, அதனால் கீழே எடுத்து வச்சிடலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கேன்ட்டு ஒரு அக்சசரி இருக்குது. ஸோ இதுக்கும் பேப்ளேடுக்கும் சம்மந்தமே இல்லை கைஸ். இது ஒரு வெயிட் மிஷின். ஸோ இது இந்த வருஷம் தான் வாங்கினேன். ஸோ அதனால் காமிச்சிடலாமே. ஸோ இது ஒன்று இருக்குது. ஸோ இப்போ தான் கைஸ் முக்கியமான விஷயம். ஸோ நம்மளோட டக்கரா டோமி பேப்ளேட்ஸ் இந்த ஒரு பாக்ஸில் இருக்குது கைஸ். ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஒன்றானா காமிக்கிறேன் எல்லாத்தையும். ஸோ ஸ்டார்டிங் வித் இம்பீரியல் டிராகன் கைஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டக்கரா டோமி தான், ஆனால் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டரி ஆப்ரேட்டட் டிரைவர் வரும். ஸோ அதுக்கு பதிலாக என்கிட்ட வேறு ஒரு கஸ்டம் காம்போ இருக்குது. ஸோ இம்பீரியல் டிராகன். ஸோ இப்போ நான் காமிக்க போகிற பேப்ளேட்ஸ் எல்லாமே டக்கரா டோமி தான் கைஸ். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது நம்மளோட ஸ்வாட் வால்ட்ரியாக் ஸ்லாஷ் வால்ட்ரியாக். ஸோ ஜிடி சீரீஸோட வால்ட்ரியாக். அடுத்து என்னோடய ஃபேவரட் பே, ஸோ வேனிஷ் ஃபேஃப்னர் பேப்ளேட் பஸ் டிபியோடது பேப்ளேட் பஸ் ஜிடி ஏஸ் வால்க்ரி. ஸோ இது வந்து ஒரு ரேண்டம் லேயர் சீரீஸ்லேருந்து வந்தது. ஸோ இது எல்லாத்துக்குமே அன்பாக்சிங் சேனலில் இருக்கும் எக்ஸப்ட் இந்த பே தவிர, ஏன்னா இது நான் அதை பற்றி பெருசாக பேசினதில்லை. ஸோ நெக்ஸ்ட்டு ராக் வால்ட்ரியாக், இது ஒரு ரேண்டம் லேயர் சீரீஸ் சேர்ந்தது கேஸ். அண்ட் அடுத்து என்கிட்ட இங்கே ஒரு ஹேஸ்ப்ரோ பே இருக்குது கேஸ். ஸோ இதை நான் வந்து லிஸ்ட்லேயே சேர்க்கப்படாத நினச்சே, பட் வேறு வழி இல்லை. ஸோ ஒரு ஹேஸ்ப்ரோ கில்ட்டி லூயினர் இருக்குது. ஸோ எனிவேஸ் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் வீடியோவில் அன்பாக்ஸ் பண்ண பே கேஸ். ஸோ சோசி அப்போலோஸ்.
அடுத்து பிளடி லூயினார் டக்ரா டாமி தான், இதுவும் எல்லாமே டக்ரா டாமி தான். ஸோ அடுத்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரேசியான பேப்ளேட் இருக்கு கைஸ். ஸோ இதை வந்து நான் வந்து ஒரு ஷார்ட் வீடியோவில் அன்பாக்ஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இது நம்ம வால்பாகோட பர்ஸ் ரீமேக். அண்ட் அடுத்து ஸோ ட்ராகோனோட ஒரு பர்ஸ் ரீமேக். ஸோ இதுக்கான ஃபுல் வீடியோ சேனலில் இருக்குது. ஸோ அடுத்து என்னோட இன்னொரு ஒன் ஆஃப் த ஃபேவரட் பேஸ் விச் இஸ் ட்ரெயின் ஃபேஃப்னர். ஸோ என்னோட பெஸ்ட் பேன்னு கூட சொல்லுவேன். அண்ட் அடுத்து கைனடிக் சட்டோம். அண்ட் இது வந்து ஒரு கிரேஸியான ஒரு பேக். ஸோ பிளட் காட் வால்கிரி. ஸோ லிமிட்டட் பே. ஸோ அனதர் வால்ட்ராக் கே. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரேண்டம் பூஸ்டர் சேர்ந்த வால்ட்ராக். ஸோ க்ரீன் ஜெனசிஸ் வால்ட்ராக். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸோ பிளாக் கலர் பர்ஸை கிராக்டவர் கே. ஸோ இது வந்து ஒரு வித்தியாசமான பேனே சொல்லுவேன் நான். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட நார்மல் பர்ஸை கிராக்டவர். இப்போ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லாஸ் லூயினார் கேஸ். அப்புறம் விக்ட்ரி வால்ட்ராக். ஸோ ஷவுட் அவுட் டு பீஸ்ட் பேப்ளேட் ப்ரோ கைஸ். அவர் தான் இந்த பேப்ளேட் எனக்கு தந்தார். ஸோ அந்த ஒரு பேப்ளேட் தான் அது. ஸோ அவர் சேனல்லையும் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்து ஜீனோ எக்ஸ்கேரியஸ் அடுத்து. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் பெருசு இது நம்ம அந்த ஒரு லாட் அன்பாக்ஸ் பண்ணியிருப்போம் இல்லையா கைஸ். ஸோ அதுலேருந்து கிடச்சிது. ஸோ வித்தியாசமான ஒரு வால்கிரி பர்பிள் கலர் விக்ட்ரி வால்ட்ராக். அடுத்து இது ஒரு செம்மையான ஒரு பேப்ளேட் கைஸ். ஸோ ரொம்பவே ரேரு, ரொம்ப ரொம்ப ரேரு. ஸோ எக்ஸிடி விலை. அடுத்து டபிள்யூபிபிஏ லிமிட்டட் பே கைஸ். ஸோ விக்ட்ரி வால்ட்ராக் அண்ட் ஸ்ட்ராம்ஸ் பிரைசன் ரெண்டுமே டபிள்யூபிபிஏ லிமிட்டட் பேஸ். அடுத்து இன்னொரு ஒரு செம்மையான ஒரு லிமிட்டட் ரேர் பே கைஸ். ஸோ கோல்டன் லாஸ்ட் லூயினார். கைசர் கர்பியஸ் கிங் கர்பியஸ் என்னென்னா சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வாங்கி ஒரு 3 வருஷம் ஆச்சு கைஸ். அண்ட் இது வந்து ஒரு பேர் தெரியாத பேகை. ஸோ இதுவும் நான் லாட்டில் வாங்கினப்போ வந்தது தான். ஸோ இது என்ன பேருனே தெரில, தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு ஃபைனலாக ஸ்ப்ரைஸ் அண்ட் ஸ்ப்ரெட் ஃபியூஷன் கைஸ். ஸோ அவ்வளோதான் கைஸ். என்கிட்ட இப்போ வந்து காம்போவாக இருக்க பேப்ளேட்ஸு. ஸோ அண்டு இந்த ஒரு பாக்ஸில் வந்துட்டு ஒரு சில ரேண்டம் பார்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதையும் காமிக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஸோ இன்னொரு ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குது கைஸ். ஒரு ஸ்பெஷல் ஐட்டம்லாம் சொல்ல மாட்டேன். ஸோ ஃபேக் பேப்ளேட்ஸ் இருக்குது கைஸ். ஸோ இதையும் காமிச்சிடலாமே. ஓகே. ஸோ கிங் ஹீலியாஸ் கைஸ். ஸோ ஃப்ளேம் பிராண்டு. ஸோ ஏர் நைட் ஃப்ளேம் பிராண்டு. ஸோ இது எல்லாமே நம்ம சேனலில் அன்பாக்ஸ் பண்ணியிருப்போம் கைஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஸ்பார்க்கிங் சீசன் வந்து ஃபஸ்ட்டு வந்ததில். ஸோ நம்ம இந்தியாவில் எப்போது இறக்குனாங்களோ நான் அப்பயே வாங்கினேன். ஸோ ஒரு 3 வருஷம் இருக்கும் நினைக்கிறேன். 2-3 வருஷம் இருக்கும். இந்த 3 வருஷம் இல்லை, 2 வருஷம் தான் இருக்கும். ஏன்னா சீரீஸ் வந்து 2 வருஷம் தான் ஆச்சு. ஸோ அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஏர் நைட் கைஸ். ஸோ இது வந்து டர்போவோட பேஸ். ஸோ இது நான் இந்த வருஷம் தான் வாங்கினேன். இந்த வருஷம் இல்லை, ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி தான் வாங்கினேன். ஓ எம்பரர் 4 இயர்ஸ். ஸோ இதெல்லாம் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின பேப்ளேடு. இல்லை இது 4 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை கைஸ், ஸோ 3 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ வின்னிங் வால்ட்ராக். ஸோ இது வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின பேப்ளேட் கைஸ். ஸோ என்னோட ஒன் ஆஃப் த ஃபஸ்ட் வெரி ஃபஸ்ட் டர்போ பே. ஸோ இது எல்லாமே ஃபேக்கு தான். இந்த சைடு இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் மட்டும்தான் டக்ரா டோமி. ஸோ வின்னிங் வால்ட்ராக்கோட சேர்த்து இந்த ஒரு சோசி அக்கீலிஸ், ஐ மீன் சோசி அக்கீலிஸா, சாரி கைஸ் டர்போ அக்கீலிஸ் இல்லை இல்லை ஜெட் அக்கீலிஸ். ஸோ மைண்ட் எதுவும் ஆயிடுச்சு. ஸோ டக்குன்னு எல்லாம் மறந்து போச்சு. ஸோ ஜெட் அக்கீலிஸ். ஸோ ரெண்டுமே காம்போவாக 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன். ஸோ ஸ்ப்ரிகன் ரெக்வேம் கைஸ். ஸோ டேமேஜ்ட் கண்டிஷனில் இருக்குது. ஸோ என்னோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபேக் பேப்ளேடாக இருந்தது. பிக் பேங் ஜெனசிஸ் ஃப்ரம் ஃப்ளேம் பிராண்ட். ஸோ இன்ஃபைனைட் லாக் சிஸ்டம். இப்போ தான் இன்ஃபைனைட் லாக்குன்னே பெஸ்ட் ஆயிடுச்சு. எனிவேஸ் உரமா செல்லாம். அடுத்து இன்னொரு ஒரு ஜிடி சீசன் பேகை. ஸோ ஜட்மெண்ட் ஜோக்கர். ஸோ இது வாங்கி ஒரு 8 மாதம் தான் கைஸ் ஆச்சு. இல்லை G5 அப்படிங்கிற பிராண்டை சேர்ந்த பேக் ரெண்டும், ஆர் நைட்டு ஜட்மெண்ட் ஜோக்கரும். ஜில்லியன் ஜூட்ரான். ஸோ இது ஒரு ஃபேக் பே தான். ஸோ இதுவும் வேறு ஏதோ காம்போவில் இருக்குது. அடுத்து டெத் சைசர் கைஸ். ஸோ இதுவும் ஃபேக்கு தான். ஸோ இது வந்துட்டு இதை ட்ரோல் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருப்போம் நம்ம, ஏன்னா இது அந்த மாதிரி ஒரு பேப்ளேடு. ஸோ அடுத்து நம்ம தலைமை ஃபீனிக்ஸ் இருக்குது கைஸ். ஃபீனிக்ஸ் ரிவைவ் ஃபீனிக்ஸ் கஸ்டம் காம்போ ஃபேக்கு தான். இதெல்லாம் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது கைஸ். ஸோ நான் ரொம்ப நான் சேனலே ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வாங்கினது. ஸோ நைட் மேர் லூயினார் இதுவும் 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. இந்த ஸ்ப்ரைஸ் இன்றைக்கேமே நைட் மேர் லூயினார்லாம் செம்மையான ஒரு பே கைஸ். இது வேரியன்ட் லூசிஃபர். நான் ரொம்ப எக்ஸைட் ஆகி வாங்கின பே. ஆனால் இதனால தான் கைஸ் நான் ஃபேக் பேப்ளேடியே வெறுத்தேன். ஏன்னு சொல்லிட்டேன் இங்கே பாருங்களேன், டிப் எப்படி இருக்குன்னு ஒரு மாதிரி கோணலாக இருக்கா.
ஸோ டேமேஜ் ஆகிடுச்சு கைஸ். ஸோ வாங்கி ஒரு ரெண்டு ஒரு மாதத்துலேயே இப்படி இருந்தால் இந்த ஒரு சிப்பு பாட்டு உடஞ்சிருச்சு, அதனால் இதை லான்ச்சே பண்ண முடியாது, டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ எனிவேஸ் கலெக்ஷனில் இருக்குது இதெல்லாம். ஃபஸ்ட்டு இந்தியாவில் வந்தோடனே வாங்கினேன் கைஸ், ஃப்ளேம் வந்தோடனே எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. ஸோ செம்மையான மூமெண்ட் அதெல்லாம். ஸோ இது புஷின் அஷூரா, இதுவும் ஃபேக் தான். ஜிடி இப்படி இதை காணா, அது என்ன ஜிடி வெயிட்டை காணா என்னன்னு தெரில. வேறு என்ன கைஸ் இருக்குது? வேறு வைஸ் லெப்பர்ட் கைஸ், இதெல்லாம் என்கிட்ட இருந்ததா எனக்கே மறந்து போச்சு. ஸோ வைஸ் லெப்பர்ட், ஸோ இதுவும் இதுவும் 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது கைஸ். ஸோ இந்த ரெண்டு பேர் லீடரை சேர்ந்து வாங்கினேன், வின்னிங் வால்ட்ரியா கக்கீலீஸோட சேர்த்து. அண்டு ஃபைனலாக மாங்கா சீசன் ராக்டார் கைஸ். ஸோ இதுவும் ஃபேக்கு தான். ஸோ இதெல்லாம் ஃபேக்கில் வாங்கியிருக்கேன். ஸோ அவ்வளோதான் கைஸ் என்கிட்ட இருக்க காம்போ பேப்ளேட். ஸோ மற்றபடி என்கிட்ட இருக்கிறதுலாம் இந்த லாட்லேருந்து வாங்கினது தான் கைஸ். ஸோ இதையும் அப்படியே எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக இருக்குது கைஸ். ஸோ அதான் பிரச்சனை, இதுக்கு டிப் எதுவுமே இல்லை, டிஸ்கோ லேயர் மட்டும் இருக்குது. ஆனால் இதுலேயே ஒரு சில செம்மையான பேலாக இருக்குது. லைக் இதோ இங்கே பாருங்களேன் கைஸ், இது என்ன பேனு தெரியுதா? இதெல்லாம் செம்மையான பே. ஆனால் டக்குனு பேர் ஞாபகம் மாட்டேங்குது. ஸோ ஆல்டர் காக்னைட், ஆல்டர் காக்னைட். ஸோ இது பேர் ஆல்டர் காக்னைட்டு. ஸோ இந்த மாதிரி நிறையா வேஸ் இருக்குது இதெல்லாம். ஸோ இதெல்லாம் அப்படி இங்கே கொட்டிடலாம் அந்த சைடு. ஸோ எல்லாத்தையும் கொட்டியாச்சு கைஸ் இந்த சைடு. ஸோ இது எல்லாமே சும்மா சின்ன சின்ன பேப்ளேடு. ஸோ அவ்வளோதாங்க கைஸ், எல்லாத்தையும் கவர் பண்ணியாச்சு. அப்பா டேபிளே ஃபில் ஆயிடுச்சு. இது ஒரு பெரிய டேபிள் கைஸ். ஸோ நான் வந்துட்டு வீடியோ எப்பயுமே உட்காந்துட்டு எடுப்பேன், ஆனால் நின்றுட்டு எடுத்துகிட்ருக்கேன் இந்த வீடியோ, லிட்டரலி நின்றுட்டு எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இது வந்து ஒரு ஸ்டாண்டிங் டேபிள். ஸோ இங்கே பாருங்களேன், ஸ்டாண்டிங் டேபிள் இது. ட்ரைபாடை ஃபுல் ஹைட்டில் வச்சு நின்றுட்டு எடுத்துகிட்ருக்கேன் நான் வீடியோவை. எனிவேஸ் கைஸ், ஸோ அந்த கலெக்ஷனை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஸோ கம்மிங் டு த ஃபைனல் பார்ட் கைஸ், இதோட ஒர்த் எவ்வளோ நினைக்கிறீங்க கைஸ் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ நான் சும்மா டைட்டில்லையும் தம்னையிலையும் 50,000 ரூபா ஒர்த்துன்னு வச்சுருப்பேன். பட் அதுக்கு மேலே போவோமா இல்லை கீழே வருமா நீங்களே சொல்லுங்கள். ஆனால் கண்டிப்பாக கீழே வரும் தான் நிறைய பேர் சொல்லுவீங்க, ஏன்னா இதில் இருக்க பேப்ளேஜ் எல்லாமே அந்தளவுக்கு ரேர்னு சொல்ல முடியாது. ஒரு உண்மையை சொல்லணும்னா இதெல்லாம் கலெக்ஷன்னே நான் சொல்ல மாட்டேங்க கைஸ். ஸோ அத்தனை நிறையா பேர் இருக்காங்க, இதெல்லாம் சும்மா கைஸ் 1% ஆஃப் த பேப்ளேஜ் தான் டைம் இருக்காது. ஸோ நிறைய பேர் இதோட பெரிய பெரிய கலெக்ஷன்லாம் வச்சுருப்பீங்க. ஸோ இதோட உங்ககிட்ட நிறையா பேப்ளேட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். உங்கள் கிட்டத்தட்ட ஒரு 50 பேப்ளேட் இருக்குது இந்த காம்போ பேப்ளேட். அண்ட் சும்மா ஒரு சில பார்ட்ஸ் எல்லாம் ஒரு 20-30 இருக்குது. ஸோ எனிவேஸ் தட்ஸ் இட் கைஸ். ஸோ இங்கே ஒரு சர்ப்ரைஸ் சொல்கிறேன் கைஸ் உங்களுக்கு. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான ஒரு பேப்ளேட்ஸ் செம்மையான பேப்ளேட் இல்லை செம்மையான பேப்ளேட்ஸ் வந்துட்டுருக்கு. ஸோ ஆன் த வே. ஸோ இதோட 10 மடங்கு பெட்டர் பேப்ளேட்ஸ்லாம் வருது கைஸ். ஸோ 2024 இந்த கலெக்ஷனே 2 மடங்கு 3 மடங்குன்னு போகுது கைஸ். ஸோ நம்ப முடியல கைஸ், யா கைஸ். ஸோ அது என்னென்னு உங்களுக்கே புரிய வரும், அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இயர் உங்களுக்கு எப்படி போச்சு கைஸ்? அண்ட் இந்த இயர் நீங்கள் எத்தனை பேப்ளேட் வாங்கினீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் இந்த இயர் தான் நிறையா பேப்ளேட்ஸ் வாங்கினேன். ஸோ லைக் இந்த டக்ரா டோமியில் இந்த இயர் தான் வாங்கினேன். நான் ஃபேக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷமே ஸ்டாப் பண்ணிட்டேங்க கைஸ். இந்த வருஷம் நான் பெருசாக ஃபேக் எதுவுமே வாங்கலை. ஸோ இந்த வருஷம் நீங்கள் எத்தனை பேப்ளேட் வாங்கினீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ எனிவேஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கலெக்ஷனை பற்றி என்ன கைஸ் நினைக்கிறீங்க? ஸோ நான் உங்களுக்கு க்ளோஸ் அப்பில் காமிக்கிற எல்லாத்தையும். ஸோ பாருங்க கைஸ் செம்மையாக இருக்குல்ல, இந்த ட்ரைபாட் ஓரமாக வச்சிடலாம். வீடியோவில் பார்க்க நல்லாயிருக்கு. அண்டு ஸ்டேடியம் இங்கே கீழே இருக்குது. அண்டு பிஹைண்ட் த சீன்ஸ் காமிக்கிறேங்க கைஸ் உங்களுக்கு, அப்படியே இருங்களேன். ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சில உடஞ்ச லான்ச்சர்ஸ்லாம் இருக்குது. ஸோ இல்லை நான் கலெக்ஷனில் காமிக்க முடியாது, ஏன்னா எல்லாமே உடஞ்சி போனது. இந்த மாதிரி நிறையா இருக்குது. எனிவேஸ் கைஸ், ஸோ இதோட வீடியோ முடிச்சிக்கலான்னு நினைக்கிறேன். இந்த கலெக்ஷனை பற்றி என்ன கைஸ் நினைக்கிறீங்க? ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்ககிட்ட எத்தனை பேப்ளேட்ஸ் இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ் கமெண்ட்டில். ஸோ இது 50,000 ஒர்த்தா இல்லையான்னு எனக்கு தெரில, பட் நான் வந்து கண்டிப்பாக 50,000 மேலேயே செலவு பண்ணியிருப்பேன் கைஸ். என்னோடய எல்லா பேப்ளேட்டையும் சேர்த்து வாங்க, அது நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா ஒரு பேப்ளேடே 1,000 ரூபான்னு போட்டாலே 50,000 மேலே போயிடும். அதுவும் இல்லாமல் லான்ச்சர்ஸு, ஸ்டேடியம்ஸு அண்ட் நிறையா அக்சசரிஸ்லாம் வாங்கியிருப்பேன். ஸோ எனிவேஸ் கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கலெக்ஷன் வீடியோ எப்படி இருந்தது கைஸ்? ஸோ அந்த வீடியோக்கான லைக் டார்கெட் 500 லைக்ஸ் கைஸ். ஸோ யா கைஸ் 50,500 லைக். ஸோ எனிவேஸ் கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன். ஸோ ஹாவ் ஃபன் கைஸ், வரட்டா. ஐயோ ஐயோ இதில் போட்டேன் கைஸ் எக்ஸைட்மெண்ட்டில். ஃபோனு வேறு வாங்கி 2 மாதம் கூட அவ்வளோ கைஸ். அதாவது இந்த ஃபோனு இதை மறந்துட்டே பாருங்கள். ஸோ 70,000 கைஸ், பேப்ளேடோட சேர்த்து ஃபோனை சேர்ந்தால் 70,000. ஏன்னா புது ஃபோனு. ஸோ இது வாங்கி 2 மாதம் ஆச்சு. ஸோ நம்ம சேனல்காகவே வாங்கினது. ஸோ இனிமேஸ் இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். ஸோ ஹேவ் ஃபன் கைஸ், வரட்டா.